ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் சீனியர் விக்கெட் கீப்பருமான மகேந்திர சிங் தோனியை இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஆஷிஷ் நெஹ்ரா அவர்கள் கடுமையா மைதானத்திலே திட்டியிருக்காங்க. அது தொடர்பான வீடியோ தற்போது வைரல் ஆகியிருக்கு. அதற்கான பதிலையும் தற்போது நெஹ்ரா அவர்கள் பேசியிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியில நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு இடம் பிடிச்ச வீரரான மகேந்திர சிங் தோனி இந்திய அணியில இடம் பிடிச்ச பிறகும் அவங்களுக்கு சோதனை காலம் தொடர்ந்தது. காரணம், அவங்க இடம் பிடித்த புதுசுல இந்திய அணியில பாத்தீங்கன்னா பேட்டிங் மற்றும் விக்கெட் கீப்பிங் இரண்டிலுமே சொதப்பி வந்தாங்க. இருந்தாலும் அவங்க மீது நம்பிக்கை வைச்சு அணியின் நிர்வாகம் மற்றும் அப்போதைய அணியின் கேப்டனான சௌரவ் கங்குலி இவங்க இரண்டு பேரும் தோனிக்கு தொடர்ச்சியா வாய்ப்புகளை கொடுத்தாங்க. இதை சரியாக பயன்படுத்தி கொண்ட தோனி அவர்கள் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம், அதாவது ஏப்ரல் 5 சரியாக 15 வருடங்களுக்கு முன்பு அவங்க வந்து தன்னுடைய முதல் சதத்தை சர்வதேச போட்டிகளில் அடிச்சு தான் யார் அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு நிரூபிச்சாங்க. அதன் பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்திய அணியின் கேப்டனாக உயர்ந்து இந்திய அணிக்காக பல்வேறு கோப்பைகளையும் பெற்றுக் கொடுத்து உலக வரலாற்றில் தலைசிறந்த ஒருவராகவும் உயர் நிலைமையில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு தொடரில் பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனியை இந்திய அணியின் அப்போது சீனியர் வீரரான ஆஷிஷ் நெஹ்ரா அவர்கள் கடுமையா திட்டினாங்க. அது மட்டுமில்லாத அந்த தொடர்களெல்லாம் மகேந்திர சிங் தோனி ஒரு முக்கியமான இளம் வீரராகவும் அணியில இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2005 இந்தியாவில் நடந்த தொடரில் அகமதாபாத் நடந்த 4வது ஒருநாள் போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி பாத்தீங்கன்னா 315 ரன்கள் அடித்தாங்க. அதன் பிறகு 316 என்ற இலக்கை நோக்கி ஆடிய பாகிஸ்தான் அணி கடைசி பந்தில் வெற்றியை பெற்றாங்க. அந்த போட்டியில் ஆஷிஷ் நெஹ்ரா 9 ஓவர்களை வீசி 75 ரன்களை வாரி வழங்கியதுடன் ஒரு விக்கெட் கூட வீழ்த்தவில்லை. அந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியின் இன்னிங்ஸின் 4வது ஓவரில் நெஹ்ரா வீசிய பந்து ஷாகித் அஃப்ரிடியின் பேட்டில் பட்டு விக்கெட் கீப்பர் தோனி மற்றும் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல நின்ற ராகுல் டிராவிட் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே போய்விட்டது. அதனை பிடிக்க தோனி தவறிட்டாங்க. இதனால கடுமையான கோபமடைந்த நெஹ்ரா அவர்கள் தோனி அவர்களை நோக்கி கடுமையா கத்தி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. அதன் பின்னர் தோனியின் கேப்டன்சியில் நெஹ்ரா அவர்கள் ஆடியிருக்காங்க. தோனி மிக சிறந்த கேப்டனாகவும் தலைசிறந்த விக்கெட் கீப்பராகவும் உச்சம் தொட்டு விட்டாங்க. அன்று ஒரு கேட்சை விட்டதற்காக நெஹ்ராவின் அதிருப்தியை மற்றும் யதார்த்தத்தை புரிந்து கொண்ட ஏற்றுக்கொண்ட தோனி பாத்தீங்கன்னா அவரது கேரியர் முடிந்துவிட்ட இந்த சூழலில் ஆல் டைம் பெஸ்ட் விக்கெட் கீப்பர்களில் ஒருவராக திகழ்றாங்க. இந்த நிலைமையில் 15 கழித்து தற்போது அந்த சம்பவம் குறித்து பேசியுள்ள நெஹ்ரா தோனி மீது கோபத்தை வெளிப்படுத்திய வீடியோ சம வைரலானது. நிறைய பேர் அதை விசாகப்பட்டினம் போட்டியில் நடந்த சம்பவம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து அகமதாபாத் போட்டியில் நடந்தது. அஃப்ரிடியின் பேட்டில் பந்து எட்ஜாகி பின்னால் போனது. அப்போது தோனிக்கும் டிராவிட்டுக்கும் இடையே சென்று விட்டது. அந்த கேட்சை பிடிக்காததால் கோபமாக கத்தினேன். அதை இப்போது நினைத்து பார்க்கும் போது நான் வந்து அதை பெருமைப்படவில்லை. அதற்கு முந்தைய பந்து தான் அஃப்ரிடியா என்னுடைய பால்ல சிக்ஸர் விளையாசினாங்க. இந்தியா பாகிஸ்தான் போட்டி அப்படினாலே ஒரு விதமான அழுத்தம் இருக்கும். அந்த சிக்ஸருக்கு அடுத்து உடனடியாக விக்கெட் வாய்ப்பை ஏற்படுத்தினேன். ஆனால் அதுவும் மிஸ் ஆனதால் கோபம் வந்துவிட்டது. ஆனால் அந்த போட்டிக்கு பின்னர் டிராவிட் தோனி இருவருமே என்னிடம் எதையும் காட்டிக்கொள்ளாமல் நன்றாக பேசினாங்க. அதற்காக தான் வந்து செய்ததை நான் நியாயப்படுத்த விரும்பவில்லை அப்படின்னு நெஹ்ரா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அந்த வீடியோவில் தோனி இருந்ததாகவும் தற்போது அந்த வீடியோ மிகவும் வைரலாக இருக்கு அப்படின்னு தற்போது நெஹ்ரா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.